வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்றாங்க. என்னன்னா, தம் மீது நின்று தன்னையே தோன்றவங்க, தன்னை காயப்படுத்தவங்க நிலம் எப்படி தாங்கிட்டு இருக்கு, தன்னை கஷ்டப்படுத்ததுனால வந்து நிலம் வந்து அவங்களுக்கு முழுகிறதோ இல்ல வந்து அவங்களுக்கு தள்ளி விடுறதோ எதுவும் பண்ண போறது இல்ல இல்லையா, அந்த மாதிரி தன்னை ஒருத்தர் காயப்படுத்தினாங்களோ அவங்களையும் பொறுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அறியாமலே செய்யாததா இருக்கலாம், இல்ல அவங்களோட தேவைகளுக்காக நம்மள வந்து ஏதோ ஒரு சில இரிட்டேட் பண்றதா இருக்கலாம், அதெல்லாம் கடந்து போங்க. ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு தருணம் வரும், அவங்க அவங்களோட தவற உணர்ந்துக்கிறதுக்கு. நீங்க உடனே சண்டை போட்டு அதை வந்து நீங்க வந்து ஒரு பெரிய விஷயமா உருவாக்கி உங்களை நீங்களே வந்து மேலும் மேலும் காயப்படுத்துறது ஒரு காரணமா நீங்களே அமைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி யாராவது ஒரு பொருள் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா அது உங்களோட பொருள் இல்ல இல்லையா. அதே மாதிரி மத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நீங்க ஏத்துக்கல, அதை நீங்க உங்க மனசுல எடுத்துக்கலன்னா அது உங்களுக்கான வார்த்தைகள் இல்ல, யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கானதுதான். எனவே மற்றொரு சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு காயப்படுத்து அப்படின்னா அதை எந்த தருணத்தில் ஏத்துக்காதீங்க. ஏன்னா அதுதான் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு அடிப்படை. தேங்க்யூ. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.